கெனோலாஸ் கிச்சனில் முறுக்கு மிக்சர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வயசானவங்க, சின்ன பிள்ளைங்க அவங்களாலலாம் அந்த முறுக்கு ஹார்டாக இருந்தால் சாப்பிட முடியாது இல்லையா. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் இது. பாருங்கள், இது அப்படியே கையில் அப்படியே சாஃப்டாக உடையுது பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் வயசானவங்களும் ஈஸியாக இதை சாப்பிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பவுலில் 2 கப் ரைஸ் ஃப்ளார் சேர்த்துருக்கேன். இது பச்சரிசி மாவு நல்லா காய வச்சு அரைச்சி ஜலிச்சு வச்சுருக்கேன். அது கூட 1 கப்பு பொட்டுக்கடலை மாவு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். எள்ளு யாருக்காவது ஒத்துக்கல அப்படின்னா சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சீரகமும் இதில் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இதையும் சேர்த்து இப்போ 50 கிராம் பட்டர் சேர்க்குறேன். இந்த பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், நல்லா அது சாஃப்டாக அமைங்கி வரணும். இப்போ பாருங்கள் நல்லா அது அமைங்கி வருது, அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ இந்த பட்டர் நல்லா இந்த மிக்ஸோட கலந்துருக்கணும். 5 மினிட்ஸ் நல்லா நாம் அதை மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த மாதிரி சாஃப்ட் பவுடராக ஃபார்ம் பண்ணணும். அந்த பட்டர் எல்லா இடத்துலையும் நல்லா கலந்துருக்கணும், அது ரொம்ப முக்கியம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிசைஞ்சு எடுத்து முறுக்கு மாவு மாதிரியே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சில பிகினர்ஸ்க்கு வந்து முறுக்கு நல்லா வராது இல்லையா, ஸோ அவங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி பண்ணி முறுக்கு மிக்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஒரு புது விதமான ரெசிபியாகவும் இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ நல்லா தண்ணி அப்பப்போ கொஞ்சம் விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹார்டாக பிசையாதீங்க, சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் கையில் அந்த மாதிரி பிடிக்க வருதில்ல, அந்த மாதிரி பிசையலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு, நாம் இப்போ பொரிக்கலாம். இப்போ இதுக்கு நான் வந்து என்ன முறுக்கு அச்சு எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அதே வழக்கம் போல் 3 ஓட்டை இருக்கிற முறுக்கு அச்சு தான் எடுத்துக்கிறேன். இப்போ கடாயில் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். இந்த முறுக்கு அச்சில் நாம் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணும், உள்ளேயும் எண்ணெய் தடவிக்கணும், அந்த மேல் இதுலேயும் எண்ணெய் தடவி வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு முதல்ல செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம புளிய ஆரம்பிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். இப்போ இந்த முறுக்கு மாவை நான் அச்சுக்குள்ளே போட்டு வச்சுக்கிறேன். ஒரு சின்ன உருண்டை நம்ம போட்டு பார்ப்போம். இப்போ அது நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள், அதனால் எண்ணெய் இப்போது ரெடியாக தான் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த சின்ன உருண்டையை நம்ம எடுத்துடலாம் வெளியே. இப்போ நான் முறுக்கு அச்சை நேராக எண்ணெயில் புளிய போகிறேன். இது தட்டில் முறுக்காக ஊற்றி அப்படி போடுறதுலாம் இல்லை, அந்த மாதிரி வராது இந்த மாவு. ஏன்னா வெண்ணெய் நிறையா நம்ம சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பிரேக் ஆகி தான் விழும் அதில். அதனால் டைரெக்டாக நம்ம எண்ணெயில் புளிஞ்சிடலாம். இப்போ அதை நல்லா செவந்து வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு, இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி அடுத்த ஈடு பொரிச்சு எடுக்கலாம்.
இப்போ இந்த சட்டுவ கரண்டியில் நம்ம ஒன்றுன்னா எடுக்கிறதுக்குள்ளே மீதி முறுக்கெல்லாம் தீஞ்சு போயிடும் இல்லையா. அதுக்காக நம்ம இன்னொரு ஒரு லேடல் வச்சு யூஸ் பண்ணி கூட அப்படியே எடுக்கலாம். இப்போ இன்னொரு லேடல் வச்சு எப்படி எடுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை அட் அ டைம் அப்படியே மொத்தமாக எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா முறுக்கு மாவையும் நாம் பொறிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நாம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு ஒரு கை அளவு வேர்க்கடலையை போட்டுக்கோங்க. அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் முந்திரியும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த எண்ணெயோட அனல்லே இது நல்லா பொரிஞ்சு வந்துடும். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். சுவையான, கிறிஸ்பியான, சாஃப்டான, டேஸ்டியான முறுக்கு மிக்சர் ரெடி.